அடுத்து ஒரு அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நீர்நிலை ஆக்கிரமிப்பில் கட்டப்பட்டிருந்த 52 வீடுகளை இடிக்க வந்த அதிகாரிகளை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள் பொதுமக்கள். அந்த காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் முகமது ரியாஸ். ரியாஸ், விரிவான தகவலை பதிவிடுங்க. சண்முக வடிவேல், பழனியில் நீர்நிலை ஆக்கிரமிப்பில் கட்டப்பட்டிருந்த 52 வீடுகளை இடிக்க நீதிமன்ற உத்தரவு வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறையினர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இடிக்க வந்தபோது பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சிக்கு உட்பட்ட 30வது வார்டு மதனபுரம் பகுதியில் 900க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. இதில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் அகற்ற வேண்டுமென வையாபுரி குளம் சிறுநாயக்கன் குளம் விவசாயிகள் சங்கம் சார்பில் குளக்கரை கட்டப்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டுமென கடந்த 2007 நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கின் அடிப்படையில் கோட்டாட்சியர் சிவகுமார் தலைமையில் வட்டாட்சியர் பழனிசாமி மற்றும் பொதுப்பணித்துறை வருவாய்த்துறை காவல்துறை ஆக்கிரமிப்புகள் அகற்ற வந்தபோது மதனபுரம் பகுதியில் செல்லாதவாறு பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சில மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்களுக்கு மாற்று இடம் தருமாறு அதிகாரிகளிடம் கூறிவிட்டனர். இதுவரை வழங்கவில்லை என்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். குற்றச்சாட்டிய கோட்டாட்சியர் சிவகுமார் பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். இதனால் அப்பகுதியில் பெரும் போக்குவரத்து ஏற்பட்டுள்ளது. தகவலுக்கு நன்றி ரியாஸ்.